ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்றைக்கி என்னோட ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தால் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் 5:30 டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ மார்கழி மந்தும் முடிய போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நியூ இயர்லேருந்து நான் கலர் கோலமாக போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பூச்செடி கோலம் தான். கோலம் போட்டு முடிக்கவே டைம் வந்து 6:00 அது மாதிரி ஆகிடுச்சு. என்னோடய கோலம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே. ஸோ நாளைக்கு செவ்வாய், வெள்ளி அதெல்லாம் தொடக்காமல் திங்கக்கிழமை, வியாழக்கிழமை அந்த மாதிரி தான் வீக்லி 2 times வந்து மாப் போடுவேன். ஃபஸ்ட்டு எழுந்ததும் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுட்டு பால்லாம் வச்சுட்டு தான் வீடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண, வாசலில் படிலாம் கோலம் போட்டுட்டு வீடை ஃபுல்லாக மாப் போட்டதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. டைம் வந்து 7:45 ஆகிடுச்சு. சமையல் வந்து அரைகுறையாக நிற்கிது. அதை போய் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி ஃபுல் வேலை வந்து முடிஞ்சிடும். திங்கக்கிழமை அப்படின்னாலே அஸ்யூஷுவல் எல்லாருக்குமே வந்து பரபரப்பாக தான் போயிட்டுருக்கோம், எங்களுக்கும் அப்படி தான். ஸோ ஜெய் எங்கே தூங்கிட்டுருக்கான். ஃபஸ்ட்டு சூடாக ஒரு காஃபி குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங்கான மார்னிங் காஃபி. டெய்லி ரொட்டீனாக இருக்காது, எப்போயாவது டெம்ப்டிங்காக இருந்தால் குடிப்பேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா மாவு ஊற வச்சுருந்தேன், அதையுமே இப்போ அரைக்கணும். ஒரு 2 hours அரைச்சிட்டு வெளில வச்சுருந்தேன்னா நைட்டு வந்து தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாருமே பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. இப்போ தான் கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாளையிலேருந்து தான் வேலையை வந்து ஃபுல்லாக முடிக்கணும். நாளைக்கு தான் பெட்ஷீட்டு, ஸ்க்ரீன் இதெல்லாம் துடைக்கணும். கிச்சனில் இருக்கிற செல்ஃபில் இருந்த குட்டி குட்டி பாத்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து கிராசரிஸ்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். கிச்சன் டீப் க்ளீனிங் வந்து நாளைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட வேலைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சைட்லேயே அந்த வேலை முடிச்சுட்டு சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காரக்குழம்பு தான் பண்ண போகிறேன். அதனால் காலையில் எழுந்ததும் புளி ஊற வச்சிட்டேன். இங்கே சாதமும் வெந்துகிட்ருக்கு. மீன்வைல் கேப்லேயே பார்த்திங்கன்னா மாவும் அரைச்சாச்சு. காலையில் நமக்குலாம் எத்தனை கை தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அங்கே ஒரு கை, இங்கே ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே வந்து பரபரப்பாக முடித்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி பூண்டு நிறையா போட்டு வெந்தயம் போட்டு தான் தாளிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வாங்கிட்டு வரும்போதே குட்டி கத்திரிக்காய் நிறையா இருந்துச்சு. சரி ஓகே, அப்படியே கத்திரிக்காய் வந்து முழுசு முழுசாக போடலான்ட்டு காம்பு வெட்டிட்டு அடிப்பகுதியை வந்து ரெண்டாக கட் பண்ணி காம்போட நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெண்டைக்காய் அதையுமே வந்து போட்டுட்டேன். சூப்பரான காரக்குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கணும்னா ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக சமையல் வேலை முடிச்சிட்டேன். ஜெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேரட் தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். இங்கே மட்டும் பரபரப்பாக இருக்காது, அங்கே ஆஃபீஸ்லேயும் போயிட்டு பார்த்திங்கன்னா சண்டே வந்து கொரியர் இருக்காது. ஸோ அந்த ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் மண்டே ஆர்டர்ஸு, சாட்டர்டே நைட்டு வந்து ஆர்டர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாமே இன்றைக்கி பேக் பண்ணி அனுப்பணும் எல்லாருக்கும் கொரியர். மாவு அரைச்சிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 minutes கிரைண்டரை நீங்கள் ஓட ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரைண்டர் வந்து வாஷ் பண்ணவே வேணாம், நல்லா அந்த மாவுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துடும். வெளியில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி வாங்க, என்னோடய சமையல் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட், அதுக்கப்புறம் சூப்பரான புளிக்குழம்பு, நிறைய புளி ஊற்றி காரமாக வந்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், பூண்டு, வெண்டைக்காய் அதெல்லாம் போட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா கிச்சடியும் தேங்காய் சட்னி தான். ஸோ அதையுமே வந்து சுட சுட ரெடி பண்ணி காலையில் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு என் பையனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறமா தான் எங்களோட பேக்கிங், அதுக்கப்புறம் கிச்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்கும். டைம் இருந்தது அப்படின்னா பாத்திரம், அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு போயிடுவேன். டைம் இல்லாத நேரத்தில் அப்படி அப்படியே விட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மாவும் அரைச்சாச்சு, கண்டெய்னர்லையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். நைட்டுக்கு தோசை ஊற்றுறதுக்காக ஒரு 2 hours வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன். ஃப்ரிட்ஜையும் பார்த்திங்கன்னா கையோட லைட்டாக க்ளீன் பண்ணேன். அந்த பாத்திரம்லாம் எதுவும் எடுக்கலை, அப்படியே வைப் பண்ணியாச்சு. சாமிக்கும் பார்த்திங்கன்னா பூலாம் போட்டு விளக்கேற்றி பிஸ்கட் வச்சு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் வந்து 2 வேளையும் சாமி கும்பிடுவீங்களா இல்லை ஒரு வேலையா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சில டைமில் தான் காலைல கும்பிடுவேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து விளக்கேற்றுட்டனாலே முடிஞ்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் பூ அதிகமாக இருந்துச்சா, சரி ஆஃபீஸில் இருக்க சாய்பாபாவுக்கு வந்து மாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாலை தான் கட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நமக்கு கையால் மாலை கட்டி சாமிக்கெலாம் போடும்போது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பூ எடுத்துட்டு மாலையும் கட்டி நான் இப்போ கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து
ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் வீடியோ பார்த்துடலாம். இன்றைக்கி மாமா எர்த்லேருந்து ரிவ்யூக்காக மாமா எர்த் ஹைட்ரா க்ளோ சிசி சீரம் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹனி, இன்னொன்று வந்து வெண்ணிலா ஷேட். நார்மலாகவே நம்ம மேக்கப் போட போகிறோம் அப்படின்னா பிபி க்ரீம் சிசி க்ரீம்லாம் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் மேக்கப்பே ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த சிசி க்ளோ சீரம் வந்து பார்த்திங்கன்னா சீரம் டெக்ஸ்சரில் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே லைட் வெயிட்டடாக இருக்குது. ஃபேஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ராப்ஸ் வச்சுட்டு நீங்கள் காட்டன் பேட் இல்லை ஸ்பான்ச் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்கின் டோனே நல்லா ஈவனாக இருக்குது. இதில் இருக்கிற விட்டமின் சி அண்ட் ஹைட்ரோலானிக் ஆசிட் வந்து நம்ம ஃபேஸை நல்லா க்ளோவாக வச்சுக்கையும் ஹைட்ரேஷனாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. மாமா எர்த்தோட நரைசிங் நேச்சுரல் லிப் டின்ட் வந்து மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பார்த்திங்கன்னா டின்ட், ஐ டின்ட், அதுக்கப்புறம் லிப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்குக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 ஷேட்ஸ் இருக்குது, விட்டமின் சி அண்ட் பீட்ரூட், ரோஸ் பெட்டல்ஸ், கொக்கோவில் இருக்குது. இந்த டின்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட லிப் வந்து நல்லாவே மாய்ஸ்சரைஸாகவே இருக்க ஹெல்ப் பண்ணுது. இன்றைக்கி காலையில் நான் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் என்னோடய ஆஃபீஸ் லுக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் கொடுத்துருக்க மிரர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ராவல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய மேக்கப் லுக் ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்லேயுமே கிடைக்கும். அஃபிஷியலாக மாமா எர்த் வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் ஆஃபரும் கிடைக்கும். மாமா எர்த் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ. வீடு 2023 கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது உங்கள் 20% டிஸ்கவுண்ட் ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்துட்டோம். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வருவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் மாய்ஸ்சரைசர் மட்டுமே போட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மால்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி ரொட்டீனில் வந்து இப்போ மால்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. திடீர்னு வெளியில் வந்து காலிங் பெல் சவுண்டு, என்னென்னு பார்த்தா இது மாதிரி புடவைக்காரு. எனக்கு அவரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஊருக்காரங்க ஞாபகம் தான் வந்துச்சு. பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரி புடவை எடுத்து வந்திருக்கேன், இருக்கு பார்க்குறீங்களா, நீங்கள் வாங்க கூட வேணாம், சும்மா பாருங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, ஒருத்தவங்க கேட்குறாங்க வேணான்னு சொல்ல மனசில்ல, சரி வாங்க அப்படின்ட்டு நானும் கூப்பிட்டேன். மோஸ்ட்லி சாரிலெலாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் கிடையாது, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கூப்பிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சாரி வந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு தான் சொன்னோம். நிறைய சாரி கலெக்ஷன் சொன்னாங்க, வாழைநாறு சாரி, அதுக்கப்புறம் பூச்சம்பள்ளி காட்டன் அப்படின்ட்டு. இந்த ஊர்க்காரை, இந்த புடவைக்காரை பார்க்கும்போது ஊர்க்காரங்க தான் ஞாபகம் வந்துச்சு. ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூட்டிலெலாம் ட்ரெஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா வாங்குவோம் இல்லையா, இப்போ ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வாரம் வாரம் அந்த காசு கொடுத்து அந்த கடன் அடைப்போம். அந்த மாதிரிலாம் வந்து சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்தது. இதெல்லாம் பூச்சம்பள்ளி சாரி அப்படின்னாங்க. பட் இதிலலாம் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு காட்டன் சாரி மாதிரி இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செலெக்ஷன் தான் நமக்கு எப்பொழுதும் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே நமக்கு ஒன்று பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதே தான் கடைசி வரைக்கும் அந்த நினப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் என்ன சாரி பார்த்தனோ அதே தான் எடுத்திருக்கேன். உங்களெல்லாம் நீங்கள்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த கலர் காம்போலாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால மேலே சைடில் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சாரி தான் ஃபைனல் பண்ணியிருக்கேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு போணுச்சு. இன்றைக்கி ஈவினிங்கும் எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ ஜெய் வந்து பார்த்திங்கன்னா கராத்தே கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி விட்ருக்கோம். அவனுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, கராத்தே கிளாஸ் அனுப்பிட்டு திரும்ப 1 ஹவர் எனக்கு ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு பிக்கப் பண்ணும். இப்படி தான் இந்த டே வந்து எனக்கு ரொம்ப பிஸியாக போணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.